வெல்கம் டு ஒரு சேனல் மாணவனா ஸ்ரீயர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் மீடியத்துக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனா ஸ்ரீ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா ஸோ உடனுக்குடன் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 10th 11th 12th அஃபிஷியல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2023 இதில் பார்த்தீங்கன்னா விலங்கியல் பப்ளிக் பேட்டர்ன் பேஸ் பண்ணி 70 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதில் புக் பேக் பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக புக் பேக்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ இல்லை 2 மார்க் பாருங்கள், 6×2=12. ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா மற்றும் நோயூக்கி பாக்டீரியாவை வேறுபடுத்துக. அடுத்துக்கு கீழே அடுக்கு எபித்திலியம் தேய்மானத்தை தடுப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மெட்டாமெரிசம் கண்டங்கள் என்றால் என்ன? சிறுகுடலில் மட்டும் குறிஞ்சிகள் உள்ளன, ஏன் இறப்பையில் இல்லை? இரத்த சிவப்பு நிறுவில் பைகார்மேட் உற்பத்தியினை ஊக்குவிக்கும் நுதியின் பெயர்களை கூறுக. படுக்கையில் படுத்திருக்கும் போது சீராக இருக்கும் இரத்த அழுத்தம் எழுந்து நிற்கும் போது குறைகிறது, ஏன்? இந்நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதய நுரையீரல் உயிர்ப்பிழைத்தல் என்றால் என்ன? புறாவின் வகைப்பாட்டு நிலையினை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா எலும்பு மீன்களுடைய 3 பண்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், வகைப்பாட்டின் தேவைகளை எழுதுக. வெள்ளை அடிப்போஸ் திசுவிலிருந்து பழுப்பு அடிப்போஸ் திசுமை வேறுபடுத்துக. கரப்பாம்பூச்சியின் தலை ஹைப்போதாலமஸ் வகையாகும், ஏன்? மனித கல்லீரல் மற்றும் கணை அமைப்பை படமறிந்து பாகம் குறிக்கவும். ஒருவருக்கு நுரையீரல் அடைப்பு ஏற்பட்டது, அவரை சோதித்த மருத்துவர் நன்கு ஓய்வெடுக்க வேண்டும் என்று அறிவுரை உறுத்திய பிறகு உள்ளிருக்கும் மருந்தையும் பரிந்துரை செய்கிறார். அப்படியானால் அவர் என்ன நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பார்? நோயின் பெயர்களை பட்டியலிடு. அடுத்து பார்த்தீங்கன்னா புறாவின் பரத்தல் திசைகளை வரி எரித்ரோபிளாஸ்டிஸ் வரையறு, ஏன் சிலர் குரட்டை விடுகிறார்கள்? அடுத்து பார்த்தீங்கன்னா மனிதனின் வகைப்பாட்டு நிலையினை காரணம் மற்றும் பண்புடன் அட்டவணைப்படுத்துக. தொகுதி நியோட்டேரியாவின் பொதுப்பண்பு, தொடர்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலைக்கேற்ப நமது உடல் செய்யும் இணைகள் அனைத்தும் நரம்பு திசையினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இத்தகைய நரம்பு திசையின் அமைப்பை படத்துடன் வெறி. அடுத்து பார்த்தீங்கன்னா இணைப்பு நோய்கள் பற்றிய விளக்குக. மண்புழுவின் செரிமான மண்டலத்தை படத்துடன் வெறி. மனித கல்லீரலின் பணிகள் யாவை? மனித உட்சுவாச வெளிசுவாச முறையினை விளக்குக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இசிஜி படிநிலை வரி அனாஸ்டோமஸ் என்றால் என்ன? லேப்ளோஸ் விதினை கூறு. பெரிய புரத மூலக்கூறுகள் நீர் நாளங்களாக வழியாக ஊடுருவி செல்ல முடியாது, ஏன்? முதுகு நானுடைய முதுகு நானற்றவை பண்புகளை ஒப்பிடுங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி தமிழ் மீடியத்துக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.